திரு கோடங்கியவர்களிடம் நகரலாம். ஒரு திரைப்படமா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா அவங்கெல்லாம் வரலாற்று ரீதியில் ரெண்டு பேர் வரலாற்று ரீதியாக பேசினாலும் நீங்கள் ரெண்டு பேரும் திரைப்படமாக கூட பேசுங்க. திரைப்படமாக இது எப்படி இருக்குது ஓ ஃபர்ஸ்ட்டு? ஏற்கனவே இப்போ நம்ம வந்து இந்த வரலாற்று ரீதியான திரைப்படங்களை நேரடியாகவே நம்ம இங்கே இந்திய திரைப்படங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜோதா அக்பர் பார்த்துருக்குறோம், மற்ற இன்னும் நிறைய படங்கள். இப்போ அவர் சொன்ன மாதிரி பாகுபலியை கூட விடுங்க, பாகுபலி வந்து ஒரு கற்பனை கதை என்று வைத்துக்கொண்டாலும் கூட அதை தாண்டிய இந்த ரியல் வரலாற்று படங்களே நம்ம வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த மாதிரியான பாஜ்ராவ் மஸ்தானி, அப்போ அது பேஷ்வாக்களுடைய கதைகளை பேசியது. இப்போ நாம் வந்து இதை பார்க்கும்போது, அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஏதேனும் ஏமாற்றம் இருக்கிறதா, அல்லது யதார்த்தமாக அணுகி இருக்கிறாருன்னு இருக்குதா? அப்புறம் மணிரத்னம் படம் அப்படின்னா சோழன் கூட ஏன் எப்படி இந்த மாதிரி டயலாக் பேசணும்னு யாரும் பயந்தாங்க இல்லை? ஆமாம், தந்தை யாரா இப்படி இல்லாமல் அது வந்து ஒரு ஓகே அப்படி, அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாங்க இல்லையா, இந்த பேசுபொருளாக மாறுவதற்கு எது முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் வந்து திரைப்படமாக திரைமொழியில் வந்தது தான் மிக முக்கியமான காரணம். இதுக்காகவே வந்து அந்த குழுவுக்கும் அதை தயாரித்தவர்களுக்கும் அதில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் நம்ம பாராட்ட வேண்டிய கடமை இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன, உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் தமிழர்கள் கால் பதிக்காத இடமே கிடையாது. ஸோ உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற தமிழர்களுடைய பெரும் கனவாக இருந்தது இந்த பொன்னியின் செல்வன். நாவலை படித்த எல்லாருக்குமே தெரியும், அப்படியே அதை திரைப்படமா எடுக்க முடியுமா? 100% முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம கல்கி அவர்கள் வந்து எழுதும் போது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பறவை பார்த்தது, அது வந்து பார்த்துட்டு சிரிச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பாரு, அவ்வளவு விவரிச்சிருப்பாரு. ஆமா, இந்த வந்தியத்தேவனுடைய புறப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது பாத்தீங்கன்னா அது போகும் ஒரு 200 பக்கத்துக்கு போகும். அது ஒரு ஒரு இடத்தையும் அவன் தாண்டும் போது அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும், ஒரு ஒருத்தரையும் அவர் மீட் பண்ணும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமா எழுதியிருப்பாரு. இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்த முடியுமா? முடியாது. அது எல்லாத்தையுமே ஜூஸா எடுத்து அந்த ஜூஸ்க்குள்ள ஒரு ஜூஸ் எடுத்து அதுல மூல கதையும் புரியணும், அது அது எங்கேயும் வந்து சிதைந்து போயிட கூடாது. ஆமா, ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பாகுபலியை பார்த்தாங்க பயங்கரமா இருந்தது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல படங்கள் பார்த்தாங்க அதெல்லாம் இருந்தது. தமிழ் மொழியில முதல் படம் வருதுன்னா ஆக்சுவலா பாகுபலி ஒரு கற்பனை. எஸ், அதை நம்ம எப்படி வேணா மாத்தலாம், என்ன வேணா செய்யலாம், ஹீரோ எப்படி வேணா பண்ணலாம், இல்ல அதுல நடிச்சிருக்கிற கதாபாத்திரங்களை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும், எல்லாமே கற்பனை. அது இது வந்து அப்படி இல்லை. ஏற்கனவே இது என்னவா இருந்தது, வெற்றி பெற்ற ஒரு நாவல், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து புத்தக வாசிப்பு குறைஞ்சிட்டா கூட இந்த பொன்னியின் செல்வன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இது தேடி படித்தவர்கள் நிறைய பேர், நான் 5 பாகத்தையும் முழுமையா படிக்கலனா கூட ஆடியோல கேட்டிருப்பாங்க. இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துட்டதுனால 2K kids படிக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது படிப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு இந்த படத்தினுடைய அந்த வெளி வந்த உடனே எல்லா தியேட்டர்ஸ் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்திருக்கு. ஈவினிங் கிடைச்ச தகவல், முதல் நாள் கலெக்ஷனே 80 கோடியை தாண்டிருச்சு. இது வந்து ஒரு மிக தமிழ் படத்துக்கு நிறைய படங்கள், மிகப்பெரிய ஒரு வரலாற்று படம். இப்ப என்ன இதனால நடக்கும் அப்படின்னா, இது உண்மை பேசியிருக்கா, கற்பனையை சொல்லியிருக்கா, இது கலந்து சொல்லியிருக்காரா, பொன்னியின் செல்வனுடைய ஒரிஜினலை வந்து மணிரத்னம் சொல்லியிருக்காரா, நீங்க சொன்ன மாதிரி என்ன ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு டயலாகோட நிறுத்திட்டாரா அப்படின்னா, வசனங்கள் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அவர் வசனம் மாதிரிதான் இருக்கு, ஆனா அந்த வசனம் இயல்பா பேசுது, எதுவுமே வந்து சுத்தமான தமிழ்ல. அது ரொம்ப மிக பாகுபலி, எங்க இருக்கிறீர்கள் அப்படிலாம் பேசாம அவங்க சாதாரணமா இயல்பான தமிழ் நாம இப்ப பேசிக்கிற மாதிரி, இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாதாரணம் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. பாகுபலியில வந்து ஒரு உச்சஸ்தானத்துல இருந்து அடிவயத்துல இருந்து பேசுவாங்க, இங்க இயல்பா இருந்துச்சு. இதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. இன்னொரு விஷயம், இந்த சினிமாவின் மூலமாக திரைமொழியில திரைப்படங்களை ரசிக்கிறவர்களுக்கு அதை தாண்டி இந்த நாவலே படிக்காதவங்களுக்கு கூட புரியணும் அப்படின்னா புரியுற மாதிரி தான் மணிரத்னம் எடுத்திருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே எடுத்தா தொக்கி நிற்கும். இந்த முதல் பாகத்தை பார்க்குற எல்லாருக்கும், நாவல் படித்த எல்லாருக்குமே முதல் பாகம் கரெக்டாக புரிஞ்சிடும், இரண்டாகம் வந்தாதான் அது முழுமை பெறும். ஏன்னா இது வந்து அப்படி இருக்கு. ஆனால் இந்த நாவலே படிக்காதவங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக பல்வேறு விஷயங்களை அதுல இல்லாத சில சில விஷயங்களை கூட அழகாக அவர் வந்து, ஏன்னா அது கற்பனை. கல்கி எழுதினது வந்து 100% அது வந்து நம்ம சோழராஜ்யம் பத்தி கிடையாது, அதெல்லாம் இவர் புனைவும் வச்சிருக்காரு. அது மாதிரி மணிரத்னம் திரைமொழிக்காக நிறைய விஷயம் மாத்திருக்காரு இல்லைங்களா. இது வந்து இன்னைக்கு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் மூலமாகவும் பல்வேறு விஷயங்கள் இப்ப நம்ம பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் நான் வந்து அப்படியே ரொம்ப ப்ரீஸ் ஆகி பாத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் பல்வேறு விஷயங்களை வந்து, நான் நிச்சயமா நிறைய எனக்கு தெரியல, இங்க நான் வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவே மிகப்பெரிய. இப்ப இதை பாக்குற எல்லாருக்குமே ஓ தமிழர்களுடைய வரலாற்றுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதன் மூலமாக இந்த படம் வெற்றி அடைஞ்சு விட்டது, இதன் மூலமாக நமக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது மாதிரி தமிழருடைய வரலாறுகளை தேடுவார்கள் எல்லா இடங்களிலும், நாமளும் எடுக்கலாம். இவ்வளவு பெரிய ஹியூஜ் பட்ஜெட்ல எடுத்தாலும் படம் திருப்பி நம்ம கலெக்ஷன் கொடுக்கும். இப்ப இது வந்து வியாபாரம்,
100% சினிமா அப்படின்றது வியாபாரம், யாரும் சர்வீஸ் பண்ண வரமாட்டாங்க. அப்ப இவ்வளவு பணத்தை போடுறாங்களே, இவங்களுக்கு முதலீடு திரும்ப கிடைச்சாதானே வருவாங்க. இப்ப இந்த படம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களத்துல இறங்குறதுக்கு தயாராவாங்க. அதுவும் இல்லாம ஒரு பெரும் நட்சத்திர பட்டாளம், மிகப்பெரிய செலவுதான், எல்லாமே வந்து யானை. அதுல யானை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, திரைமொழி அப்படின்றதுனால நான் அதை கண்டிப்பா குறிப்பிடணும். நம்ம இப்ப திரைப்படங்கள்ல அனிமல்ஸ், இந்த மிருகங்களை காமிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடை இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும்னா நம்ம இங்க தமிழ்நாட்டுல இடமே கிடையாது. அது அஸ்ஸாம்ல போகணும், எங்கேயோ போகணும், இங்கதான் இருந்துச்சு, பெசன் நகர்ல இருந்துச்சு அந்த ஆபீஸ். இன்னைக்கு அது இங்க இல்ல. அது பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஒரு நாய் குறுக்க போயிருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட், வெட்டினரி டாக்டர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். இந்த நாய் குறுக்க போச்சு, அதை துன்புறுத்தினீங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு இந்த படத்துல பாருங்க, யானை போகுது, குதிரை போகுது, எவ்வளவு மிருகங்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து கண் முன்னாடி நாவல் படிக்கும் போது சோழராஜ்யம்னா இப்படி இருந்திருக்கும், இலங்கையினுடைய வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவம் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் போற்றப்படுகிற விஷயமா மாறி இருக்கு. நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன, பாப்கார்ன் வேலை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் காசை ஜாஸ்தியா எடுத்துட்டு போங்க. ரமேஷ் குடுத்துட்டு அதை தாண்டி நீங்க பொன்னியின் செல்வன கேட்டுட்டு ஆடியோவாவோ அல்லது கேட்டுட்டு புக்காவோ படிச்சுட்டு போங்க, அல்லது படிக்காம போங்க. எது இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுடைய பார்வை? இல்ல ஆக்சுவலி செகண்ட் பார்ட்டி எப்படி இருக்கும்? இல்ல இன்னி வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம போற எல்லாரையுமே இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும். சூப்பர். என்ன ஒரு ஏன் அதை வந்து நான் அழுத்தமா பதிவு பண்றேன் அப்படின்னா, இது திரைப்படமா நம்ம ரசிக்க தான் போயிருக்கோம். அதுல ஒரு வரலாறு இருக்கு, அதுல ஒரு புனைவு இருக்கு, அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாருமே என்னன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னா யாருன்னு தெரியாம இருந்தது. இப்போ சின்ன குழந்தை கிட்ட கேட்டா கூட தெரியும் யார் கட்டபொம்மன். சிவாஜி கணேசன் தான் வரும். அதை மாத்த முடியுமா நம்ம? அந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று பேரரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு இந்த திரைப்படங்கள் மூலமா தான் அவங்களை நம்ம பண்றோம். அதனால எந்த திரைப்படம், நான் இந்த பொன்னியின் செல்வன் மட்டும் சொல்லல, எந்த திரைப்படத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் கொடுக்கற காசுக்கு ஹாப்பியா வருவாங்க கண்டிப்பா.